نحمده ونستعينه ونستغفره. ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له. واشهد ان محمدا عبده ورسوله. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها வக்குல்ல மத்தின் பித வகு வகுல்ல தலாலத்தின் பின்னார் வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மானின் வார்த்தை என்றும் நடைமுறைகளில் சிறந்தது நபிகளார் சொல்லல்லாஹுலே வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்றும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்குப் பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள் கர்மங்களிலே மிக மோசமானவைகள் பித அத்துகள் எல்லா பித அத்துகளும் வழிகேடுகள் எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்து கேட்டுச் செல்லும் என்று சொன்னவனாக இச்சொற்பொழிவை ஆரம்பம் செய்கின்றேன் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே வல்லவன் ரஹ்மானின் பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை படிப்பதற்காக வேண்டி குரான் ஹதீஸிலிருந்து ஒரு சில விடயங்களை கேட்டறிவதற்காக வேண்டி நாம் எல்லாம் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம் நபிகளார் சல்லல்லாஹு அலைவசல்லமார்கள் சொன்னார்கள் மையுரிதில்லாஹுபிஹி ஹைரன் யுஃபக் ஹு ஹூஃபித்தீன் அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகின்றானோ அவனுக்கு மார்க்கத்திலே விளக்கத்தை கொடுப்பதாக சொன்னார்கள் எனவே ஒரு மனிதனோடு அல்லாஹ் இறக்கப்பட்டு விட்டால் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் அருள் புரிய ஆரம்பித்துவிட்டால் அந்த மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற மிகப்பெரிய பாக்கியம் அவனுடைய மார்க்கத்திலே குர்ஆன் ஹதீஸிலே விளக்கத்தையும் தெளிவையும் கொடுப்பதுதான் அந்த அடிப்படையில் இன்றைய இந்த நிகழ்ச்சியின் ஊடாக நாங்கள் ஒரு குர்ஆன் வசனத்தை அல்லது ஒரு நபிமொழியை படிக்கிறோம் கேட்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் எங்களோடு இறக்கப்பட்டிருக்கின்றான் அவனுடைய கருணை பார்வையை எங்கள் மீது பார்த்திருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை தந்த அல்லாஹுவுக்கு நன்றி செலுத்தும் முகமாக இந்த இடத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்பதை காது தாழ்த்தி கேட்டு சொல்லப்படக்கூடிய செய்திகள் குரானுக்கும் ஹதீதுக்கும் நேர்பட்டு வரக்கூடிய நிலையில் முடியுமான அளவு எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அமுல்படுத்தி நாங்கள் எவற்றையெல்லாம் வாழ்க்கையிலே அமுல்படுத்துகின்றோமோ அவைகளை அடுத்த சகோதர சகோதரிகளுக்கு எடுத்து சொல்லிக் கொடுக்கின்ற நல்ல மனிதர்களாக வாழ்ந்து நல்லவர்களாக மரணிக்க முயற்சி செய்ய வேண்டும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே இஸ்லாத்தின் பார்வையில் கண்ணியப்படுத்தப்பட்ட புனிதமாக்கப்பட்ட இடங்களும் அதை பற்றி நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டிய ஒரு சில அம்சங்களும் என்ற அடிப்படையில் ஒரு சில விடயங்களை எடுத்துச் சொல்லலாம் என்று ஆசைப்படுகிறேன் உண்மையில் இந்த தலைப்பை பொறுத்தவரையில் சமகாலத்தில் ஒவ்வொரு முஸ்லிமும் குறிப்பாக குரானையும் சுன்னாவையும் பேசக்கூடிய ஒவ்வொரு உறவுகளும் ஓரளவுக்காவது அறிந்து தெரிந்து வைத்திருக்க வேண்டிய ஒரு அம்சம் ஏனென்று சொன்னால் சாதாரணமாகவே நாங்கள் இன்றைக்கு நேற்றல்ல எப்பொழுது இந்த இலங்கை திருநாட்டிலே குர்ஆன் சுன்னாவுடைய பிரச்சாரத்தை ஆரம்பித்து சிறுக்கையும் விதத்தையும் ஒழிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டோமோ அப்போதிலிருந்தே இந்த உலகத்தில் இஸ்லாத்தை தாங்கி இருக்கக்கூடிய அல்லது வெளிப்படையாக குர்ஆனையும் சுன்னாவையும் வளர்க்க வேண்டும் சிறுக்கையும் பிஜத்தையும் இல்லாமலாக்க வேண்டும் என்று பாடுபடக்கூடிய ஒரு சில அரபு நாடுகளை மையமாக வைத்து அந்த நாடுகள் வஹாபிச நாடுகள் என்று அடையாளப்படுத்தப்பட்டு அந்த நாடுகளில் ஒரு சில பிரதேசங்கள் குர்ஆன் சுன்னாவை மையமாக கொண்டிருக்கின்ற பிரதேசங்கள் சைத்தானுடைய ஊசலாட்டம் நிறைந்த இடங்கள் என்றெல்லாம் விமர்சிக்கப்பட்டு வருவதை நாங்கள் பார்த்திருக்கிறோம் அதிலும் குறிப்பாக சவுதி என்று சொல்லப்படுகின்ற அந்த அரபு நாட்டை பொறுத்தவரையில் அந்த அரபு நாட்டிலிருந்து குரான் சுன்னாவை படித்தவர்கள் அதிகம் அங்கிருந்து சிறுக்கையும் விதத்தையும் எச்சரிக்கப்பட வேண்டியது என்று விளங்கிக் கொண்டவர்கள் அதிகம் அதனால் குரான் சுங்னாவை பேசக்கூடியவர்களை எதிர்க்கக்கூடியவர்கள் அந்த நாட்டை வஹாபிச நாடு என்று அடையாளப்படுத்தினார்கள் அங்கிருந்துதான் சைத்தானுடைய குழப்பங்கள் வெளியேறுகின்றது என்று பேசி திரிந்தார்கள் அன்பார்ந்தவர்களே அதை நாங்கள் அதிகமாகவே இந்த பிரதேசங்களில் எங்களுடைய காதினால் கேட்டிருப்போம் கவலை என்ன தெரியுமா இன்றைக்கு நிலைமை கொஞ்சம் மாறி இருக்கிறது எப்படி மாறி இருக்கிறது என்று சொன்னால் சிறுக்கையும் விதத்தையும் ஆதரிக்கக்கூடியவர்கள் எந்த அரபு நாடுகளை வஹாபிச நாடு என்று எதிர்த்தார்களோ அந்த நாடுகளை இன்றைக்கு குர்ஆன் சுன்னாவை பேசுகிறோம் என்ற போர்வையில் ஒரு சிலர் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் அந்த நாட்டு தலைவர்கள் எல்லாம் முறுத்ததுகள் அங்கிருக்கின்ற உலமாக்கள் எல்லாம் முறுத்ததுகள் அந்த நாட்டுக்கு ஆதரவு கொடுத்து பேசுகின்ற உலமாக்கள் எல்லாம் பணத்துக்கு அடிமையானவர்கள் என்றெல்லாம் பேசுகின்ற எழுதுகின்ற ஒரு நிலையை பார்க்க முடிகிறது இது யார் என்று பார்த்தால் இந்த நாட்டிலே குரானையும் சுன்னாவையும் பேசுகிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற ஒரு சிலரால் இப்படி பேசப்படுகிறது அன்பார்ந்தவர்களே அவர்களுடைய கருத்தின் கவர்ச்சியை பார்த்து சமீப காலமாக இளைஞர்கள் அந்த கருத்தை உள்வாங்கிக் கொண்டு செல்லுகின்ற ஒரு மோசமான நிலையை நாங்கள் பார்க்கிறோம் எப்படி இருக்கிறது நிலை சொல்லுவார்கள் பாக்கு வெட்டி இருக்குத்தானே அதுக்காகப்பட்ட பாக்கு போல் சொல்லுவாங்க ஒரு சாரார் என்ன சொல்றாங்க அந்த நாட்டிலே மீளாது வீழா கொண்டாட முடியாது அந்த நாட்டிலே கபுரு வணக்கத்தில் ஈடுபட முடியாது அந்த நாட்டிலே கந்தூரி கொடுக்க முடியாது அந்த நாட்டிலே கத்தம் வாத்தியாக்கள் மீளாது மௌலிதுகள் என்ற சிறுக்கு கிட்டு செல்லுகின்ற எதையும் அங்கீகரிக்க முடியாது என்பதனால் அந்த நாட்டை வஹாபிச நாடு என்று அடையாளப்படுத்துகிறது ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டம் சொல்கிறது அவர்கள் வளர வளரவிடுகிறார்கள் அவர்கள் முஸ்லீம்களை அழித்தொழிக்கிறார்கள் எனவே அவர்கள் காவிர்கள் அவர்களுக்கு கீழால் இருக்கிற உளமாக்கள் எல்லாம் உறுத்ததுகள் என்று பேசுகின்ற நிலை வந்திருக்கிறது என்று சொன்னால் குரானையும் சுண்ணாவையும் நேசிப்பவர்கள் என்ற அடிப்படையில் எங்களுடைய பொது பார்வை எப்படி இருக்க வேண்டும் உண்மையிலே சொல்லப்போனால் எந்த தலைவர்களையும் நியாயப்படுத்துவதும் எந்த அரபு சமூகத்தையும் நியாயப்படுத்துவதும் எங்களுக்கு எந்த அவசியமும் கிடையாது எங்களுக்கு தேவையும் இல்லை ஆனால் ஒரு முஸ்லிமை பார்த்து காபிர் என்று சொல்வது ஒரு முஸ்லிமை பார்த்து வடிகேடன் என்று சொல்வது ஒரு மார்க்கத்தை சுமந்திருக்கின்ற ஒரு அறிஞனை பார்த்து இவர் பணத்துக்கு அடிமைப்பட்டவர் என்று சொல்லுகிற பொழுதோ நாங்கள் சிந்தனையோடு இருக்க வேண்டும் நாங்கள் தெளிவோடு இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சில செய்திகளை கட்டாயம் சொல்லியாக வேண்டியிருக்கிறது அன்பார்ந்தவர்களை இஸ்லாமிய உறவுகளை இந்த இந்த முன்னுரையை நீங்கள் உள்ளத்தில் வைத்துக்கொண்டு நீங்கள் தொடர்ந்து வர வேண்டும் நான் ஒரு சில செய்திகளை சொல்லிவிட்டு நான் பிறகு என்ன செய்வேன் உங்களுக்கு இன்றைக்கு விமர்சிக்கப்படக்கூடிய இந்த அரபு நாடு மிக முக்கியமாக சவுதி என்று சொல்லப்படுகின்ற அந்த நாடு சிறுக்கு ஒத்துழைப்பு வழங்குகிறதா குஃபருக்கு ஒத்துழைப்பு வழங்குகிறதா முஸ்லீம்களை அழிப்பதற்கு உதவி பண்ணுகிறதா அல்லது குர்ஆனையும் சுன்னாவையும் பாதுகாத்து குர்ஆனையும் சுன்னாவையும் நேசிக்கிற சமூகத்தை கட்டியாள வேண்டும் என்று ஆசைப்படுகிறதா என்பதை நான் உங்களுக்கு பின்னால் சொல்லுகின்றேன் முதல் அம்சம் இஸ்லாத்திலே ஒரு சில பிரதேசங்கள் கண்ணியப்படுத்தப்பட்டிருக்கிறது எந்த அடிப்படையில் அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான் என்று சொன்னால் குருவானிலே அல்லாஹ் சொல்லிவிட்டான் வரப்பு அல்லாஹ் அவன் நாடியதை படைப்பான் படைக்கப்பட்டதில் நாடியதை தேர்வு செய்து கொள்வான் வந்து மனிதர்களுக்கு என்ன அந்த உரிமை கிடையாது ஆனா படைத்தவன் ரப்புக்கு படைக்கின்ற உரிமையும் இருக்கிறது படைத்ததில் சிலதை தேர்வு செய்து கொள்ளுகின்ற உரிமையும் அல்லாவுக்கு இருக்கிறது அதிலே போய் அல்லாவுக்கிட்ட கேள்வி கேட்கிற அதிகாரம் யாருக்கும் இல்லை என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான் அன்பார்ந்தவர்களை இஸ்லாமிய உறவுகளே அந்த அடிப்படையில் இந்த உலகத்திலே முதன்மையாக கண்ணியப்படுத்தப்பட்ட ஒரு இடம் என்று சொன்னால் அது மக்கமா நகர் என்று சொல்லப்படுகின்ற அந்த இடம்தான் அந்த இடத்தை எல்லாம் எப்படியெல்லாம் கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறான் என்று சொன்னால் இந்த உலகத்திலே படைத்தவன் அல்லாஹுவை வணங்குவதற்கு என்று முதலாவது ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் நிர்மாணிக்க வேண்டும் என்று விரும்பிய அல்லாஹ் அந்த மக்கமா நகரை தேர்வு செய்கிறான் அல்லாஹ் எப்படி அல் அல்லாஹ் சொல்கிறான் நிச்சயமாகவே நிச்சயமாகவே அல்லாஹுவை வணங்குவதற்கு என்று முதலாவது ஆலயத்தை சொல்லப்படுகின்ற அந்த மக்காவிலே தான் அல்லாஹ் நிர்மாணித்தான் அந்த இடம் பரக்கத்து செய்யப்பட்ட இடம் மக்களுக்கு நேர் வழி காட்டக்கூடிய இடம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அன்பார்ந்தவர்களை இஸ்லாமிய உறவுகளை மக்கமா நகர் என்பது இன்றைக்கு நேற்றல்ல எப்பொழுது மக்கா என்பது வரலாற்றில் அடையாளப்படுத்தப்பட்டதோ அந்த நாளிலிருந்து அது மனித சமூகத்துக்கு நேர் வழி காட்டுகின்ற ஒரு இடமாகத்தான் இருக்கிறது என்பதை வரலாற்று நெடுகிலும் நாங்கள் பார்க்கிறோம் மக்காவில் இருந்த முஷ்ரிக்குகள் இணை வைப்பிலே ஈடுபட்டாலும் கூட படைத்தவன் ரப்பையும் வணங்கினார்கள் என்பதுதான் உண்மை படைத்தவன் அல்லாஹை ஏற்றிருந்தார்கள் என்பதுதான் உண்மை படைத்தவன் அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக தெரியாததன் காரணமாக இணை வைப்பு என்ற அநியாயத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் ஆனால் கபத்துல்லாவை பாதுகாக்கின்ற அந்த அவர்கள் மக்கா வெற்றியை மேற்கொள்ளும் வரையில் அந்த பணியில ஈடுபட்டார்கள் என்பதை பார்க்க முடிகிறது ஹஜ்ஜு வணக்கத்தை தவறாக செய்தாலும் ஹஜ்ஜு வணக்கத்தை செய்தார்கள் என்பதை பார்க்க முடிகிறது ஜம் ஜம் என்று சொல்லப்படுகின்ற அந்த கிணற்றுக்கு அந்த சமூகம் கொடுக்க வேண்டிய மதிப்பை கொடுத்து வைத்திருந்தது அன்பாண்டவர்களே ஏதோ ஒரு அடிப்படையில் அங்கிருந்து உலகத்துக்கு ஒரு உண்மை கொண்டிருந்தது என்பதை எங்களால் பார்க்க முடிகிறது ரசூலுல்லா சல்லாஹி செல்லம் அவர்களுடைய பிரச்சாரத்துக்கு பின்னால் இன்று வரைக்கும் அங்கிருந்து வீசிக் கொண்டிருக்கிறது என்பது நாங்கள் படித்திருக்கின்ற தெரிந்திருக்கின்ற ஒரு உண்மையாக இருக்கிறது அன்பானவர்களே இஸ்லாமிய உறவுகளே

பிறகு எது என்று கேட்ட பொழுதோ சொன்னார்கள் அல் மஸ்ஜிது அக்ஸா என்று சொன்னார்கள் இரண்டாவது கட்டப்பட்ட மஸ்ஜித் மஸ்ஜிது அக்ஸா என்று ரசூலுல்லா சல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் சொன்ன ஹதீதை புகாரி முஸ்லிம் போன்ற ஹதீஸ் கித்தாபுகளில் பார்க்க முடிகிறது அன்பாண்டவர்களை இஸ்லாமிய உறவுகளே அதே போன்று அல்லாஹ் இப்ராஹிம் நபி அவர்களை தேர்வு செய்து அந்த இப்ராஹிம் நபி அவர்களின் மூலம் என்ன செய்கிறான் என்று சொன்னால் அந்த மக்கமாநகருடைய பிரதேசத்தை ஹரமுடைய எல்லையாக ஆக்கி விடுகிறான் கண்ணியப்படுத்தப்பட்ட சங்கைப்படுத்தப்பட்ட ஒரு பிரதேசமாக அல்ல ஆக்கி விடுகிறான் சாதாரணமாக கொலை செய்த ஒரு மனிதனை பழிக்கு பழி வாங்குவதை இஸ்லாம் கட்டாயப்படுத்தி இருக்கிறது ஆனால் கொலை செய்த ஒரு மனிதன் அந்த ஹரத்துடைய எல்லைக்குள் போய்விட்டால் அவனை கொலை செய்யக்கூடாது என்று இஸ்லாம் சொல்கிறது காரணம் அந்த இடம் சங்கைப்படுத்தப்பட்ட இடம் அந்த இடத்திலே ஒரு பொருள் விழுந்திருக்கிறது அந்த பொருளை யாரும் புறக்கி எடுக்க கூடாது என்று இஸ்லாம் சொல்கிறது அந்த பிரதேசத்திலே ஒரு மிருகத்தை கண்டால் வேட்டையாட கூடாது என்று இஸ்லாம் சொல்கிறது இப்படி ஏகப்பட்ட சிறப்புகளை அந்த ஹரத்துடைய பகுதிக்கு இஸ்லாம் வைத்திருக்கிறது இப்படி மக்காவுடைய பிரதேசத்தை அல்லாஹ் என்ன செய்து வைத்திருக்கிறான் கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறான் ரசூலுல்லா சல்லாஹுலைய் சலமர்கள் சொன்னார்கள்

அது தடுக்கப்பட்டிருக்கிறது ரசூலுல்லா சல்லல்லாஹ் செல்லம் அவர்களுக்கு மாத்திரம் ஒரு மனித்தியாள அவகாசத்தை அல்லாஹ் கொடுத்தான் ரசூலுல்லா சொன்னார்கள் அது அல்லாவுடைய தூதருக்கு மட்டும் கொடுக்கப்பட்டது அதற்கு பிறகு மீண்டும் அதற்குள்ள அந்த மதிப்பு கொடுக்கப்பட்டு விட்டது யாருக்கும் அதற்குள்ளே ஆயுதம் ஏந்தி போராட முடியாது என்று ரசூலுல்லா சல்லல்லாஹுல வல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸை புகாரி முஸ்லீம் போன்ற ஹதீஸ் கித்தாபுகளில் பார்க்க முடிகிறது அன்பானந்தவர்களை இஸ்லாமிய உறவுகளே அதே போன்று இந்த மக்கமாநகருடைய சிறப்பை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் ரசூலல்லா சல்லல்லாஹ் உழைவு சலமாக சொல்கிறார்கள் அஹமதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சலாத்துன்ஃபி மஸ்ஜிதிஹாதா அஃப்தலு மின் அல்பி சலாத்தின் ஃபீமா சிவாஹு ரசுல்லா சொல்றாங்க மஸ்ஜிதுன் நபவிய பத்தி சொல்ற நேரம் ரசுல்லா சொல்றாங்க ஏனைய மசிதுகளில் தொழுவதை விடவும் மசிது ஆகிய முகம்மது அவர்களுடைய ஒரு தொழுகை தொழுவது என்பது ஆயிரம் தொழுகைகள் தொழுவதை விட சிறந்தது இல்லல் ஹராம் மசிதுல் ஹராத்தை தவிர என்று சொன்னாங்க மசிதுல் ஹராத்திலே ஒரு நேர தொழுகை ஒரு தொழுகை தொழுவது என்பது ஒரு லட்சம் தொழுகை தொழுத நன்மை கிடைக்கும் என்று ரசூலுல்லா சல்லாஹூ அலை வசலம் அவர்கள் சொல்கிறார் இப்படி மக்காவுடைய அந்த தொழுகின்ற அந்த தொழுகைக்கு கூட இஸ்லாம் என்ன செய்திருக்கிறது ஏகப்பட்ட சிறப்புகளை வைத்திருக்கிறது என்பதை அஹமதில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற அந்த ஹதீதியின் ஊடாக நாங்கள் புரிந்து கொள்ள முடியும் அன்பார்ந்தவர்களை இஸ்லாமிய உறவுகளே இப்படி அந்த மஸ்ஜிது ஹராமுக்கு இருக்கின்ற சிறப்பு தொழுகையின் ஊடாகவும் அந்த இடம் கண்ணியப்படுத்தப்பட்டது என்ற அடிப்படையிலும் அந்த இடத்துக்குரிய சிறப்பை பார்க்க முடிகிறது அல்லாஹ் அல் பலத் பலத் அல்லாஹ் அல்குருவான மக்கமா நகரின் மீது சத்தியம் செய்து அல்லாஹ் சொல்கிறான் பிஹாதல் பலத் நபி அவர்களை பார்த்து நபியே நீங்களும் அந்த ஊரிலே தான் இருக்கிறீர்கள் என்றால் கடைசி நபியை அல்லாஹ் தேர்வு செய்து மக்கமா நகரில் நபியாக அனுப்பி வைத்ததும் அந்த மக்கம்மா நகருக்குள் ஒரு சிறப்பு தான் என்பதை அல் அல்குர்ஆனின் மூலம் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான் வத்தீனி தூன் அந்த சூறாவில் கூட வகாதல் பலதில் அமீன் பாதுகாக்கப்பட்ட அந்த உன் அந்த அந்த நாட்டின் மீது அந்த ஊரின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் என்ன செய்கிறான் மக்கமா நகரின் மீது சத்தியம் செய்து அந்த 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 மக்காவுக்குள்ள அந்த மதிப்பையும் அந்த கண்ணியத்தையும் அல்லா எடுத்து சொல்வதை அருக்குருவானின் மூலம் எங்களுக்கு பார்க்க முடிகிறது அன்பார்ந்தவர்களை இஸ்லாமிய உறவுகளை இப்படி பலவிதமான சிறப்புகளை கொண்ட அந்த மக்கமா நகருக்கு இஸ்லாம் சொல்லியிருக்கிற இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா ஒரு மனிதன் தொழுகின்ற பொழுதோ தான் நோக்க வேண்டிய இடமாக அந்த தான் இஸ்லாம் வைத்திருக்கிறது அது சொன்னார்கள் ஒரு மனிதன் சிறுநீர் கழிக்கின்ற பொழுதோ மலம் கழிக்கின்ற பொழுதோ அந்த பின்னோக்கவும் வேண்டாம் என்று சொன்னார்கள் சிறுநீர் கழிக்கின்ற பொழுதோ மலஜம் கழிக்கின்ற பொழுதோ ஒரு மனிதன் என்ன செய்யக்கூடாது கிபுலாவுடைய அந்த பிரதேசத்தை முன்னோக்கி சிறுநீர் கழிக்கவும் கூடாது பின்னோக்கி சிறுநீர் கழிக்கவும் கூடாது என்று சொன்னார்கள் அப்படியானால் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில செய்கின்ற ஒரு அசுத்தத்தை கழிக்கின்ற ஒரு வேலை அதை கூட இஸ்லாம் அதை முன்னோக்கவும் கூடாது அதை பின்னோக்கவும் கூடாது என்று சொல்கிறது என்று சொன்னால் இஸ்லாத்திலே அந்த இடத்துக்கு உள்ள அந்த பிரதேசத்துக்கு உள்ள மதிப்பை அறிந்து கொள்ள முடியும் என்று குர்ஆன் சுன்னாவின் மூலம் நானும் நீங்களும் புரிந்து கொள்கிறோம் அன்பார்ந்தவர்களே அதே போன்று ஒரு மனிதன் பயணம் செய்கிறான் பல இடங்களை பார்வையிடுவதற்காக கூட இஸ்லாம் என்ன சொல்கிறது என்று சொன்னால் மூன்று மசிதுகளை தவிர வேறொரு மசிதை நோக்கி பயணம் போகக்கூடாது என்று ரசூலுல்லா அவர்கள் சொன்னார் தொழுவதற்காக நன்மையை எதிர்பார்த்து சிறப்பு என்ற அடிப்படையில் ஒரு மஸ்ஜிதை நோக்கி செல்வதாக இருந்தால் மூன்றே மூன்று மசிதுகளுக்கு தான் செல்வதற்கு அவகாசம் இருக்கிறது அந்த மூன்று மசிதுகளை தாண்டி வேறு எந்த ஒரு மசிதிலும் ஒரு நேரம் தொழுது விட்டு வர வேண்டும் ஒரு ரக்காத்து தொழுது விட்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தில் செல்வதை இஸ்லாம் அனுமதிக்கவில்லை நாங்கள் மஸ்ஜிது ஹராத்திலே மசிது நபவியிலே தொழுவதற்காக செல்கிறோம் அந்த நேரத்தில் நாங்கள் மஸ்ஜிது கிபிலத்தை நாங்கள் மசிது நபவியிலே போகிறோம் அங்கு சென்று அங்கு இருக்கின்ற நேரத்தில் ரசூலுல்லாஹ் சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் ஒரு அவகாசம் தந்திருக்கிறார்கள் குபாவுக்கு சென்று தொழுவதற்கு அது இல்லாமல் வேறு எந்த பள்ளிகளையும் நான் தொழுவதற்காக போகிறேன் தரிசிப்பதற்காக போகிறேன் என்று செல்வதற்கு இஸ்லாம் அவகாசம் தரவில்லை எனவே ஒரு மனிதன் ஒரு மஸ்ஜிதை பார்வையிட வேண்டும் ஒரு மஸ்ஜிதை தரிசிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் பயணம் செய்வதாக இருந்தால் அது இந்த மூன்று மஸ்ஜிது தான் ஒன்று மசிதுல் ஹராம் மக்காவிலே இருக்கக்கூடியது மசிது மதீனாவிலே இருக்கக்கூடியது மஸ்ஜிந்தவர்களை இஸ்லாமிய உறவுகளை இப்படி இப்படி இந்த ஹராமுக்கு பல சிறப்புகளை இஸ்லாம் வைத்திருப்பதை பார்க்க முடிகிறது இந்த மசிதுல் ஹராம் அந்த சவுதி அரசாங்கத்துடைய தான் இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் சில நேரம் நாங்கள் நினைக்கலாம் இந்த சவுதி அரசாங்கம் இந்த மசிதை வைத்துக் கொண்டு என்ன செய்து கொண்டிருக்கிறது அதை நான் உங்களுக்கு பின்னால் சொல்லுகின்றேன் அந்த மசிதிலிருந்து என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டால் அந்த நாடு இஸ்லாத்தை வளர்க்கிறதா அல்லது இஸ்லாத்தை குடிதோண்டி புதைக்கிறதா என்பதை நாங்கள் என்ன செய்யலாம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம் அன்பார்ந்தவர்களை இஸ்லாமிய உறவுகளே அடுத்த கட்டம் பாருங்கள் மதீனாவை எடுத்துக்கொண்டால் மஸ்ஜிது நபவியை எடுத்துக்கொண்டால் இஸ்லாம் அதற்கும் அதே போன்ற சிறப்புகளை சொல்லி இருப்பதை பார்க்கலாம் அல்லாஹ் அல் குர்ஆனிலே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு துஆ செய்கிற ஒரு முறையை கற்றுக் கொடுத்தான் எப்படி ரப்பி அத்கில்னி முதுகல சித்கின் வ அஹ்ரிஜ்னி முஹ்ரஜ சித்கின் வ ஜஅல்லி மில்லதுன்க சுல்தானன் நஸீரா ரசூலுல்லாஹ் செய்த ஒரு துஆ ஹிஜ்ரத்து செல்வதற்காக ரசூலுல்லா அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே பதிமூன்று வருட காலம் பிரச்சாரம் செய்துவிட்டு அங்கே பிரச்சாரம் செய்வதற்கு இடமில்லை என்று வருகிற பொழுதோ ஹிஜ்ரத்து செய்வதற்கு ரசூலா என்ன செய்தார்கள் தயாராகினார்கள் அந்த நேரத்திலே ரசூலுல்லா சல்லல்லாசம் கேட்ட துவாவை பாருங்கள் இறைவா உண்மை இருக்கக்கூடிய அந்த இடத்திலிருந்து மக்கா என்பது சத்தியம் வளர்ந்த இடம் சத்தியம் வாழ்ந்த இடம் அந்த இடத்திலிருந்து இன்னொரு சத்தியம் வாழுகிற இடத்துக்கு என்ன என்ன செய்து விடு அனுப்பி விடு என்றுதான் துவா கேட்டார்கள் எனவே படைத்தவன் அல்ல சத்தியத்தை வளர்ப்பதற்காக அவனுடைய மார்க்கத்தை வளர்ப்பதற்காக தேர்வு செய்த ஒரு இடம் மதீனமா நகர் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது அதை அல்லாஹ் இந்த குருவான் வசனத்தின் ஊடாக எங்களுக்கு சொல்லி தருகிறான் அதே போன்று பார்க்கலாம் இந்த மதீனமா நகரை பொறுத்தவரையில் ரசூலுல்லா சல்லல்லா உலவசல்லம் அவர்கள் ஒரு துவாவை கூட கேட்டிருக்கிறார்கள் என்ன துவா அது ரசூல்லா மக்கால இருந்து மதீனாவுக்கு போறாங்க போனதுக்கு பின்னால சஹாபாக்களுக்கு ஒரு காய்ச்சல் ஏற்பட்டது அதனால சஹாபாக்கள் நிறைய உடைந்து போனார்கள் கடுமையாக கஷ்டப்பட்டார்கள் அந்த நேரத்தில் ரசூலுல்லா சல்லல்லா உலகம் அவர்கள் எப்படி ஒரு துவா கேட்கிறாங்க தெரியுமா அல்லாஹும ஹபிபி இலையினல் மதீனா கஹுபினா மக்கா இறைவா மக்காவில் எங்களுக்கு எப்படி நேசம் இருந்ததோ அது போன்ற நேசத்தை மதீனாவிலும் எங்களுக்கு தந்து விடுவாயாக ஓ அசத்த அல்லது மக்காவை விட அதிகமான நேசத்தை மதீனாவிலே தந்து விடுவாயாக என்று ரசூலுல்லாஹ் சல்லல்லாஹ் உளைவு செல்லும் அவர்கள் துவாட்சைபவர்களாக இருந்தார்களா ரசூலுல்லாஹ் சல்லல்லாஹு உளைவு செல்லம் அவங்க மதீனாவுக்கு வெளியே ஒரு பயணம் போனாங்கண்டு வைங்க போன ரசூலுல்லா திரும்பி வருவாங்க வந்து மதீனாவுடைய போர்டரை கண்டா என்ன செய்வாங்களாம் தண்ட அந்த நடையுடைய வேகத்தை அதிகப்படுத்துவாங்களாம் வாகனம் ஓடல் என்று சொன்னா வாகனத்தை உசுப்பி விடுவாங்களாம் ஏன் சகாபாக்கள் சொல்றாங்க மதீனாவை கண்டவுடனே அவசரமா மதீனாவுக்கு போயிடணும் அந்த நேசத்தின் காரணமாக வாகனத்தை என்ன செய்வாங்களாம் அவசரப்படுத்து தட்டுவாங்கலாம் வாகனம் மதீனாவை கண்டாலே மனதளவில் சந்தோஷப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்கின்ற அளவுக்கு ரசூலுல்லா வஸல்லம் அவர்கள் மதீனாவை நேசித்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்க முடிகிறது அன்பார்ந்தவர்களே நாங்கள் பார்த்தோம் மக்கமா நகரை அல்லாஹ் என்ன செய்கிறான் இப்ராஹிம் நபி அவர்களை வைத்து அதை சங்கைப்படுத்தப்பட்ட இடமாக ஆக்கினான் ரசுலுல்லா சொன்னாங்க என்ன இப்ராஹிம் ஹர்ரம மக்கா வத அலஹா இப்ராஹிம் அவர்கள் மக்கமா நகரை சங்கைப்படுத்தப்பட்ட எல்லையாக ஆக்கினார்கள் அதற்காக அவர்கள் துவாவும் செய்தார்கள் வஹர்ரம் துல்மதீனா கமா ஹர்ரம இப்ராஹிமு மக்கா இப்ராஹிம் நபி அவர்கள் மக்காவை சங்கைப்படுத்தப்பட்ட இடமாக ஆக்கியது போன்று நான் மதீனாவை என்ன செய்கிறேன் சங்கைப்படுத்தப்பட்ட இடமாக ஆக்கி வைத்திருக்கிறேன் என்று வசல்லம் அவர்கள் மதீனாவுடைய பிரதேசத்தை ஹரமுடைய எல்லையாக ஆக்கினார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம் இப்ராஹிம் நபி அவர்கள் மக்காவுக்கு துவா செய்தார்கள் மக்காவுடைய வரக்கத்திற்காகவும் மக்காவுடைய செழிப்புக்காகவும் துவா செய்தார்கள் அவர்களும் மதீனாவுடைய பறக்கத்துக்காகவும் மதீனாவுடைய செழிப்புக்காகவும் துவா செய்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்க முடிகிறது அன்பாண்டவர்களை இஸ்லாமிய உறவுகளை இப்படி மக்கமா நகருக்கும் மதீனமா நகருக்கும் இஸ்லாத்திலே பெரிய ஒரு வரவேற்பு இருக்கிறது என்பதை நாங்கள் ஒருபோதும் மறந்து விட கூடாது அதே போன்று மதீனாவை பற்றி சொல்கிற பொழுது சொன்னார்கள் மக்காவை பற்றி தானே மக்காவுள்ளுக்கு அந்த ஹரத்துடைய எல்லையில் ஒரு மரத்தை பிடுங்க கூடாது இரத்தத்தை ஓட்டக்கூடாது என்று சொன்னார்கள் அல்லவா அதே போன்று ரசூலுல்லா சல்லா அலி அவர்கள் மதீனாவுக்கும் சொன்னார்கள் லா யூ குத்தாஜரு அதில் இருக்கின்ற மரங்கள் வெட்டி எடுக்கப்படக்கூடாது என்று ரசூலுல்லா சல்லல்லா உலை வல்லமர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அங்கே வேட்டையாட முடியாது அங்கே பழிக்கு பழி தீர்க்க முடியாது என்கின்ற அளவுக்கு அந்த இடம் சங்கைப்படுத்தப்பட்டது என்பதை நாங்கள் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது அன்பாண்டவர்களே இப்படி மக்காவும் மதீனாவும் இஸ்லாத்தின் பார்வையில் புனித தலங்களாக சங்கைப்படுத்தப்பட்ட இடங்களாக இருக்கிறது இன்னும் நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் ரசூல்ல்லா சல்லாஹ் செல்லும் அவர்கள் மதீனாவை பற்றி சொல்லுகிற நேரம் தெஜ்ஜால் இருக்கிறான் அல்லவா தெஜால் தெஜால் இந்த உலகத்திற்கு வந்து நாற்பது நாட்கள் சுத்துகின்ற நேரம் இந்த உலகத்தின் அனைத்து பிரதேசங்களுக்கும் போவான் ஆனால் மதீனா என்பது தெஜாலுடைய பிடியிலிருந்து பாதுகாக்கப்படும் ரசூல்லா சொன்னாங்க மதீனாவின் ஒவ்வொரு அந்த வழிகளிலும் மலக்குமார்களை அல்லாஹ் வைத்திருப்பான் தஜ்ஜாலை வரவிட மாட்டான் என்று ரசூலுல்லாஹ் சல்லல்லா உலை வசல்லம் அவர்கள் சொன்ன ஹதீதை புகாரி முஸ்லிம் போன்ற ஹதீஸ் கிதாபுகளிலே பார்க்க முடிகிறது அன்பாண்டவர்களை இப்படி ஏகப்பட்ட சிறப்புகள் மதீனாவுக்கு எந்த அளவுக்குன்னு சொன்னா மதீனாவை பத்தி ரசூலுல்லாஹ் சல்லல்லா உலை வசல்லம் அவர்கள் சொல்கிற பொழுது சொன்னாங்க ஒரு மனிதன் மதீனாவுல இருந்து வெளியேறி போக விரும்புகிறான் மதீனாட நெருக்கடியை தாங்கலாம கஷ்டம் தாங்க இயலாம மதீனாவுல இருந்த ஒரு மனிதன் வெளியேறி செல்ல விரும்புகிறான் என்று சொன்னால் அந்த மனிதனுக்கு அவர்கள் சொன்ன அறிவுரை என்ன தெரியுமா சொன்னாங்க பாருங்க அப்துல்லா இவனு உமர் அவங்க இருக்கிற நேரம் ஒரு மனிதர் வருகிறார் ஒரு பெண்மணி வாராங்க ஒரு அடிமை பெண்மணி வாராங்க வந்து சொல்றாங்க இபுனு உமர் அவர்களே எனக்கு மதீனாவுடைய கஷ்டங்களை தாங்க முடியல என்ற உங்களுக்கு தெரியும் உஸ்மான் ரதியா கொலை செய்யப்பட்டதுக்கு பின்னால மதினால நிறைய பிரச்சனைகள் நடந்தது அதனால நிறைய சஹாபாக்கள் வெளியே போனாங்கன்றதை பார்க்கலாம் மதீனால இருந்து இந்த பெண்மணி வந்து இபினூமர் ரதிய கேட்கிறாங்க மதீனால நடக்கிற கஷ்டங்கள் சோதனைகளை தாங்க முடியல நான் மதீனாவை விட்டுட்டு என்ன செய்ய போறேன் வெளியேறி போக போறேன் அப்படின்னு சொல்லும் பொழுதோ இப்னு உமர் রাদিয়ালன்ன சொன்னாங்க இந்த இடத்துல உட்காரணி அப்படி உட்கார வச்சு போடு சொன்னாங்க அல்லாவுடைய தூதர் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன் லா யஸ்பிரு அலா லவாயஹா வஷிদ্দத்திஹா احد எந்த ஒரு மனிதனாவது மதீனாவுல நடக்கிற கஷ்டங்களை பார்த்து மதீனாவுல நடக்கிற சோதனைகளை பார்த்து பொறுமையாக இருப்பானாக இருந்தால் இல்லா குந்து லஹு ஷஹீதன் ഔ ஷஃபி அன் யோமல் கியாமா அவனுக்கு நான் மறுமை நாளையில் சாட்சியாளனாக இருப்பேன் அல்லது அவனுக்காக அல்லாஹிடத்தில் பேசுபவனாக இருப்பேன் சொன்னாங்க ரசூலா மதீனாவை பொறுத்த வகையில் அந்த மதீனால ஒரு மனிதனுக்கு வாழுகிற சந்தர்ப்பம் கிடைச்சி வாழ்ந்து கொண்டிருக்கிறான் மதீனால கஷ்டங்கள் நஷ்டங்கள் நெருக்கடிகளை பார்த்து மதீனாவை வெறுத்த ஒரு மனிதன் போயிடக்கூடாது ரசூலா சொன்னாங்க மதீனாவுல நடக்கிற கஷ்டங்களை பார்த்து ஒரு மனிதன் அந்த மதீனாவுல இருப்பானாக இருந்தால் அவனுக்கு அல்லாவுடைய தூதர் பரிந்துரை செய்வதாக சொன்னார்கள் அந்த அளவுக்கு சிறப்புக்குரிய ஒரு இடம்தான் மதீனமா நகர் என்பதை நாங்கள் கூடாது அது முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதி அதே போன்று பாருங்கள் அபு சைது அவங்க ஆயிஷா ரத்தியல்லான அவங்களுக்கும் அலி ரத்தியல்லான அவங்களுக்கும் யுத்தம் நடந்த வரலாறு படிச்சிருக்கிறோம் இந்த காலகட்டங்களில் ஒரு சில நபித்தோழர்கள் என்ன செஞ்சாங்க ஒரு சில நல்ல மனிதர்கள் என்ன செஞ்சாங்க மதீனாவுளுக்கு இருந்து வெளியே வந்தாங்க அப்படி வந்ததில் ஒருத்தர் தான் சயித் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மனிதர் அவர் வந்து என்ன செய்கிறார் அபு சயது குதிரை ரதியல் ஆண்டை வந்து மஷூரா பண்ணுறார் நான் மதீனாவை விட்டுட்டு போக போகிறேன் மதினால இருக்க முடியல மதினாட பொருளாதாரம் எல்லாம் என்ன அந்த பருமதியெல்லாம் விலக்கூடி போயிட்டுது குடும்பத்தை வச்சு பார்க்குறேன்றது கஷ்டமா போயிட்டது அதனால நான் மதீனா விட்டு வெளியே போக போறேன் என்று சொல்லுகிற பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தையும் அதே வார்த்தை தான் சொன்னார்கள் லா எஸ்புத் வாஹதன் அல்லா ல வ இஹா ஒஜஹதீஹா சொன்னாங்க மதீனால கஷ்டங்களை பார்த்து மதீனால நஷ்டங்களை பார்த்து ஒரு மனிதன் வெளியேறி செல்லாமல் பொறுமையாக அந்த மதீனா உள்ளுக்கு இருந்த மர்மையினாலையில் ரசூலுல்லாவுடைய சஃபாத் அந்த மனிதனுக்கு இருக்கிறது என்ற செய்தியை ரசூலா சொல்றாங்க எனவே சகோதரர்களே ஒரு மனிதன் உலகத்துல வாழ்வதற்கு சந்தர்ப்பம் கிடைத்தால் வாழ்வதற்கு மிகவுமே பொருத்தமான ஒரு தகுதியான ஒரு இடம் மதீனமா நகர் என்று சொல்லுகின்ற அளவுக்கு மதீனமா நகருக்குரிய சிறப்பை இஸ்லாம் வைத்திருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்து விடக்கூடாது பாருங்க சகோதரர்களே ரசூலா எந்த அளவுக்கு சொல்றாங்கண்டா புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீத் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க துஃப்தஹுல் யமன் யமன் பிரதேசம் வெற்றி கொள்ளப்படும் இது ரசூலுல்லாஹ் முன்ன அறிவிப்புல வந்தது ரசூலுல்லாஹ் மதீனால இருந்து கொண்டு சொல்றாங்க யமன் வெற்றி கொள்ளப்படும் ஃபயாதி கௌமுன் யுபிஸ்ஸூனே ஃபயதஹம்மலூன பிய ahliहिम வமன் அத்தாஅஹும் யமன் வெற்றி கொண்ட உடனே என்ன செய்வாங்கன்னு சொன்னா ஒரு சாரார் வருவாங்க வந்து மதீனால இருக்கிற தண்ட சொத்து செல்வமெல்லாம் எடுத்துக்கிட்டு தந்த குடும்பம் கோத்திரம் எல்லாம் எடுத்துக்கிட்டு யேமனுக்குப் போய்るவாங்க ரசூலுல்லா சொன்னாங்க வல் மதீனது خيرٌ لهم لو كانوا يعلمون அவர்கள் அறிந்திருந்தால் அவர்களுக்கு சிறந்த இடம் மதீனாதான் சொன்னாங்க வத்துஃபதுல் ஷாம் ஷாம் பிரதேசம் வெற்றி கொள்ளப்படும் இன்னைக்கு சிரியா இந்த பலஸ்தீன் இந்த பிரதேசம் இருக்குதல்லவா இந்த பிரதேசம் வெற்றி கொள்ளப்படும் ஒரு சாரார் என்ன தெரியுமா செய்வாங்க அதே போல என்ன செய்வாங்க தண்ட குடும்பம் கோத்திரம் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஷாமுக்கு போக ரெடியாகுவாங்க ஆகுவாங்க சொன்னாங்க அறிந்து கொள்ளட்டும் அவர்களுக்கு அறிந்திருந்தால் அவர்களுக்கு சிறந்த இடம் மதீனாதான் சொன்னாங்க வத்துஃப்தஹுல் இராக் இராக் வெற்றி கொள்ளப்படும் அப்பொழுதும் என்ன செய்வாங்க ஒரு சாரார் மதீனால இருந்து வெளியாவி ஈராக்குக்கு போவாங்க ரசூல்லா சொன்னாங்க வல் மதீன து ஹைருன் லஹும் லௌ கானு யஅலமூன் அவர்கள் அறிந்திருந்தால் அவர்களுக்கு சிறந்த இடம் மதீனாதான் என்று சொன்னாங்க இது புகாரி முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸ் பாருங்கள் உலகத்திலே உலகத்திலே ஒரு மனிதன் பொறுமையோடு வாழ்வதற்கு தகுதியான ஒரு இடம் என்றால் அது மதீனாதான் மதீனாதான் மதீனாவை விட்டு விட்டு மதீனாவை வெறுத்து விட்டு எங்கும் சென்று வாழ்வது ஒரு மூமினுக்கு நல்லதல்ல என்ற செய்தியைத்தான் ரசூலுல்லா சல்லாஹ் வல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லித்தர வருகிறார்கள் என்று சொன்னா நம்ம இந்த நாட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் வழங்குதா அத ரசூலா சொல்ல வரல மதீனா வாழ்ந்து கொண்டிருக்கிற சமூகம் வெளியேறி போறது இருக்குது பாருங்க அதைத்தான் ரசூலா என்ன செய்யறாங்க சொல்ல வாராங்க மதீனாவை வெறுத்து வெளியே போயிடாதீங்க நமக்கும் என்ன ஆசை நமக்கும் மதீனாவுல போய் வாழ்றதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமா மதீனாவில் போய் இருக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமா யாரும் தவற விடக்கூடாது அந்த ஆசை ஒவ்வொரு முமீனுக்கும் இருக்கணும் அல்லாவுடைய தூதர் வாழ்ந்த பூமி அல்லா கண்ணியப்படுத்திய பூமி அந்த பூமியில வாழ்றத ரசுல வரவேற்று இருக்கிறாங்கன்று சொன்னா அது ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த ஆசை இருக்கணும் மதீனாவுக்கு ஹிஜிரத்து போய் வாழக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமா அதை நான் அடைஞ்சு கொள்வேன் என்ற ஒரு ஆசை ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கணும் அன்பாண்டவர்களை இஸ்லாமிய உறவுகளை பாருங்க முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு அதிசை பாருங்க எ அல நாசி ஜமானுன் ஒரு காலம் வரும் எது ரஜுலு இப்டினு அம்மிஹி ஒ கரீனஹு ஹலும ரஹா ஒரு காலம் வருமாம் அந்த காலத்தில் ஒரு மனிதர் என்ன செய்வாராம் தந்தை குடும்ப உறவுகளை எல்லாம் கூப்பிடுவாராம் மதீனாவில் இருந்து வெளியேறி போய் வேறொரு பிரதேசத்தில் நிம்மதியா வாழலாம் வாங்காண்டு கூப்பிடுவாராம் அந்த நேரம் ரசூலா சொல்கிறாங்க வல்லதி நஃப் சீபி அதிஹி ரசூலா சொல்கிறாங்க வல்மதீன துகையிருள்ளவும் லவுக்கானு யாழமும் அவர்களுக்கு தெரிந்திருந்தால் மதீனா தான் அவர்களுக்கு சிறந்த இடம் வல்லதி நஃப்சீபி அதிஹி என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அந்த இறைவனின் மீது சத்தியமாக லா யஹ்ருஜு மின்ஹும் அஹதுன் ரகுபத்தன் அன்ஹா அந்த மதீனாவை வெறுத்து யாராவது ஒரு மனிதன் வெளியே செல்வானாக இருந்தால் அல்லாஹ் என்ன தெரியுமா செய்வான் இல்லா அஹ்ல ஃபல்லாஹுஃபிஹா ஹைரம் மின்ஹுன்னு சொன்னாங்க அந்த மனிதனை விடவும் சிறந்த ஒரு மனிதனை அல்லாஹ் மதீனா உளுக்கு கொண்டு வருவான்னு சொன்னாங்க இப்படி சொல்கிறாங்கிற சூழலா ஒரு மனிதன் மதீனாவை வெறுத்து வெளியேறி செல்வானாக இருந்தால் அல்ல என்ன செய்வானாம் அந்த மனிதனை விடவும் சிறந்த ஒரு மனிதனை மதீனாவுக்குள் கொண்டு வருவானாம் சொல்லிவிட்டு சொன்னார்கள் சொன்னாங்க மதீனான்றது எப்படிப்பட்ட ஒரு ஊர் தெரியுமா அது இந்த காய்க்கக்கூடிய அந்த இதற்கு தானே என்ன சொல்றது

இரும்பில் இருக்கின்ற கரையை எப்படி உலை என்பது இல்லாமல் ஆக்கி விடுமோ நெருப்பிலே சூடு காட்டும் பொழுது இரும்பில் உள்ள கரை எப்படி இல்லாமல் போகுமோ அதே போன்றுதான் கியாமத்தினால் வருகிற பொழுது மதீனா என்ன செஞ்சிடும் தெரியுமா கெட்டவர்களை எல்லாம் வெளியே போடும் சொன்னாங்க இஸ்லாமிய உறவுகளே உண்மையிலே மதீனாவை பொறுத்தவரையில் நல்லவர்கள் வாழுகிற இடம்தான் கெட்டவர்கள் இருந்தால் அவர்களை நிச்சயம் மதீனா என்ன செய்யும் வெளியே போடும் என்பதை நாங்கள் இன்றைக்கு இருக்கிற ஆட்சியாளர்களாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் என்ன பெரிய ஆளாக இருந்தாலும் மதீனா கெட்டவர்களை உள்ளே வைக்காது வீணா போனவர்களை உள்ளே வைக்காது அது உள்ளே வைத்திருக்கிறது என்று சொன்னால் ஓரளவுக்கு நம்பிக்கையோடு போக முடியும் என்பதையும் என்ன செய்யலாம் நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே வெளியே போடுது என்று சொன்னா ஒரு பார்வை பார்க்கலாம் உள்ள இருக்கிறாரா வேறொரு பார்வை தான் பார்க்க வேண்டியிருக்கிறது என்றதையும் நீங்களும் விடக்கூடாது எனவே சகோதரர்கள் இப்படி ஏகப்பட்ட சிறப்புகளை அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது அதே போன்று பாருங்கள் மதீனமா நகரை பற்றி ரசூலுல்லா சல்லாஹ் சொல்கிற பொழுது சொன்னாங்க கடைசி காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு யுத்தம் அந்த யுத்தத்தின் பொழுது ரசுல்லா சொல்றாங்க தஜ்ஜால் என்ற அந்த மிகப்பெரிய சோதனை மதீனாவுக்கு வர முயற்சி செய்கிற பொழுது மதீனா என்ன செய்யும் தெரியுமா வர விடாது மலக்குமார்கள் பாதுகாப்பார்கள் அந்த நேரத்தில் கெட்டவங்க மதீனாவுக்கு இருப்பாங்க பாருங்க ரசுல்லா சொன்னாங்க மதீனா என்ன செய்யுமாம் அப்படி மூணு தடவை ஒரு உசுப்பு உசுப்புமா மதீனாவை மதீனாவை மூணு தடவை உசுப்புமா மதீனா இந்த மூணு தடவை உசுப்பி முடிகிற பொழுது அந்த மூணு அசைவுகளின் பொழுதும் அந்த மதீனாவுக்கு இருக்கிற காஃபிர்களும் காபிர்களும் என்ன செஞ்சிருவாங்க வெளியே வந்துருவாங்க இதில் சொன்னாங்க நாள் வருவதற்கு முன்னால மதினாவுக்குள்ள கெட்டவங்களை என்ன செஞ்சிருவாங்க வெளியே வந்துருவாங்க இதுவும் புகாரி முஸ்லீமில் வந்திருக்கக்கூடிய ஹதீஸ் என்றதை நாங்கள் மறந்துடக் கூடாது இப்படி மதீனாவுக்கு ஏகப்பட்ட சிறப்புகள் அவர்கள் ஒரு மனிதன் தேர்வு செய்து பயணம் செய்து தரிசிப்பதற்குள்ள இடங்களில் ஒன்றாக மக்காவை சொன்னார்கள் இன்னொன்றாக மதீனாவை சொன்னார்கள் அதே போன்று மக்கமா நகருக்கு ஒரு ரக்காத்து தொழுதால் ஒரு லட்சம் ரக்காத்துடைய நன்மை என்று சொன்னால் மதீனாவிலே ஒரு ரக்காத்து தொழுதால் ஆயிரம் ரக்காத்துடைய நன்மை இருக்கிறது என்ற செய்தியையும் ரசூருல்லா அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் இப்படி மக்காவும் மதீனாவும் இஸ்லாமிய புனித தலங்களுள் மிக முக்கியமானது என்பதை மறந்து விடக்கூடாது இந்த இரண்டு புனித தலங்களையும் மெய்யமாக கொண்ட ஒரு ஆட்சிதான் சவுதியுடைய அரசாங்கத்தை கொண்டிருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது பாண்டவர்களை இஸ்லாமிய உறவுகளே இதே போன்று மஸ்திது எடுத்துக் எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு இஸ்லாத்தின் விரோதிகளான யூதர்களினால் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கின்ற காலனித்துவம் செலுத்தப்பட்டிருக்கின்ற ஒரு பிரதேசமான மஸ்சிதுல் அக்ஸா அல்லாஹ் குர்வானிலே பார கினா ஹவுல அதனுடைய சுற்றி இருக்கின்ற பிரதேசத்தை நாங்கள் பறக்கத்து செய்யப்பட்ட இடமாக ஆக்கியிருக்கிறோம் என்று அல்லாஹ் அல் அல்குர்வானிலே பல இடங்களில் சொல்வதை பார்க்கலாம் எனவே மஸ்ஜிது அக்ஸா என்பதும் அது பலஸ்தீன மக்களுடைய இடம் அது ஒட்டுமொத்த இஸ்லாமிய உம்மத்திற்குரிய இடம் என்பதை மறந்துவிடக்கூடாது இந்த உலகத்திலிருந்து ரசூலுல்லா சல்லாஹ் வல்லம் அவர்களை நேராஜு பயணத்திற்காக எடுக்க விரும்பிய அல்லாஹ் ஏழு வானங்களுக்கு மேலால் எடுக்க விரும்பிய அல்லா என்ன செய்கிறான் தெரியுமா மக்கமா நகரில் இருந்து மசிது அக்சாவுக்கு அழைக்கிறான் அங்கே அழைத்து என்ன செய்கிறார்கள் நபிமார்கள் ஒட்டகம் கட்டுகின்ற அவர்களுடைய வாகனத்தை கட்டுகின்ற அதே இடத்தில் தன்னுடைய ஒட்டகத்தையும் கட்டி வைத்து விட்டு அங்கே இரண்டு காத்து தொழுதார்கள் என்பதை பார்க்கலாம் அங்கிருந்து தான் அல்லாஹ் என்ன செய்கிறான் மேராஜு பயணத்திற்கு ரசூலுல்லாஹ் சல்லாஹூ அலை வசல்லம் அவர்களை அல்லாஹ் அழைத்து சென்றான் என்ற செய்தியை நாங்கள் புகாரி முஸ்லீம் போன்ற ஹதீஸ் கித்தாபுகளிலே மிக தெளிவாக பார்க்க முடிகிறது அன்பாண்டவர்களே இஸ்லாமிய உறவுகளை எனவே ஒரு முஸ்லீம் தன்னுடைய உள்ளத்தில் மிகவும் இடம் கொடுத்து வைக்க வேண்டிய மூன்று இடங்களுள் மூன்றாவது இடம் மஸ்ஜிது அக்ஸா என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது சுலைமான் நபி அவர்கள் அந்த மஸ்ஜிது அக்ஸாவை ஜிங்களை கொண்டு கட்டினார்கள் என்பதையும் குர்ஆனின் மூலம் நாங்கள் படித்து வைத்திருக்கிறோம் அங்கிருக்கின்ற அந்த மஸ்ஜிதிலே மஸ்ஜிது அக்ஸாவுடைய அந்த எல்லையிலே ஒரு நேர தொழுகை தொழுவது என்பது ஐநூறு ரக்காத்துக்களுடைய நன்மையை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியது உண்மையிலே அங்கே தொழக்கூடிய அந்த தொழுகை சம்பந்தமாக நிறைய ஹதீசுகள் பலவிதமான வித்தியாசமான நன்மைகளோடு வந்திருக்கிறது எல்லா அறிவிப்பாளர் தொடர்களும் பெரும்பாலும் விமர்சனத்துக்குட்பட்ட பகுதிகளாக பகுதிகளாகத்தான் இருக்கின்றன ஐநூறு ரக்காத்துடைய நன்மை இருக்கிறது என்ற அந்த பகுதி ஓரளவுக்கு என்ன ஹசனுடைய தரத்துக்கு வரக்கூடிய நிலையில் இருக்கிறது என்பதை நாங்கள் படித்து வைத்துக் கொள்ள வேண்டும் அன்பாண்டவர்களை இஸ்லாமிய உறவுகளை இப்படி இந்த மூன்று இடங்கள் ரசூல்லா சொன்னார்கள் அல்லவா மூன்று இடங்களை தவிர மூன்று மசிதுகளை தவிர வேறு எந்த இடத்துக்கும் பயணம் மேற்கொள்ளப்படக்கூடாது என்று அதிலே மூன்றாவது இடம் மசிதுல் அக்ஸா என்பதையும் நாங்கள் மறந்துவிடக் கூடாது அன்பாண்டவர்களை இப்படி இஸ்லாத்திலே இந்த மூன்று இடங்களும் ஒவ்வொரு முக்மீனுக்கும் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் மதிப்புக்குரிய இடமாகவும் கண்ணியப்படுத்தப்பட்ட இடமாகவும் இருக்கிறது என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது இந்த மூன்று இடங்களில் இரண்டு இடங்களை நிர்வகிக்கின்ற அந்த பொறுப்போ இன்றைக்கு இருக்கின்ற சவுதி தான் இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் அன்பாண்டவர்களே அதே போன்று நாங்கள் யமன் இருக்கிறது யமன் பிரதேசம் அதே போன்று ஷாம் பிரதேசம்லா சல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் அந்த இரண்டு பகுதிகளுடைய பறக்கத்துக்காகவும் துவா செய்திருக்கிறார்கள் என்பதையும் மறந்துவிடக்கூடாது எமனுக்காகவும் ஷாம் இன்றைக்கு சிரியா இந்த பிலஸ்தீன் இந்த பகுதிகளை கொண்ட பிரதேசத்தின் பறக்கத்துக்காக செழிப்புக்காக அல்லாஹ்வுடைய தூதர் துஆ செய்திருக்கிறார்கள் என்பதையும் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அன்பாண்டவர்களே யமனாக இருக்கட்டும் யமனாக இருக்கட்டும் ஷாம் பிரதேசத்தில் இருக்கின்ற பிலஸ்தீன பகுதியாக இருக்கட்டும் சிரியா பகுதியாக இருக்கட்டும் அந்த பிரதேசங்கள் எல்லாம் இன்றைக்கு சோதனைக்குரிய இடங்களாக நாளை அடையாளப்படுத்துகின்ற காட்சிகளாகத்தான் இருக்கிறது என்பதையும் இன்னொரு செய்தியை சொல்ல வேண்டும் நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு இரண்டு விடயங்களை சொன்னேன் ஒன்று சொன்னேன் இன்றைக்கு சிறுக்கையும் ஆதரிக்க ஆதரிக்கக்கூடியவர்கள் இந்த சவுதியுடைய அரசாங்கத்தை எப்படி காட்சிப்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் சைத்தானுடைய செயற்பாடுகளை கொண்டது அங்குதான் சைத்தானுடைய கொம்பு முளைத்தது என்று ரியாது பகுதி நஜிது பிரதேசம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அன்பானவர்களே சல்லா உலை வல்லம் அவங்க எமனுடைய பரக்கத்துக்காக துவா செஞ்சாங்க சாமுடைய வறக்கத்துக்காக துவா செஞ்சாங்க உடனே நபித்தோழர்கள் சொன்னாங்க நம்மட ராக்குக்காக துவா கேட்க மாட்டீங்களா நம்மட ஈராக்குக்காக துவா கேட்க மாட்டீங்களா என்று கேட்கிற பொழுதோ ரசூல்லா சொன்னாங்க ஈராக்குக்கும் எல்லா வறக்கத்தை செய்யட்டும்ண்டு சொல்லி போடுற ரசூல்லா சொன்னாங்க அங்கிருந்து தான் சைத்தானுடைய கும்ப எந்தனா அங்கிருந்து பித்னாக்களும் குழப்பங்களும் என்ன செய்யும் வெளிவரும் என்று ரசூலுல்லா சல்லாஹு செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அன்பாண்டவர்களே ரசூலுல்லா சல்லல்லாஹலை செல்லம் அவர்கள் மதீனத்து மிம்பர் மேடையில் இருந்து கொண்டு தன்னுடைய கைப்பகுதியை கிழக்கு பிரதேசத்தை நோக்கி சுட்டிக்காட்டிக்கொண்டு ரசூலுல்லா சல்லல்லா அவர்கள் சொன்னார்கள் குழப்பம் என்பது இங்கிருந்து வரும் குழப்பம் என்பது இங்கிருந்து வரும் என்று கிழக்கு பகுதியை சுட்டி காட்டினார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்க முடிகிறது அன்பாண்டவர்களே இந்த கிழக்கு பகுதியை சுட்டிக்காட்டியதுதான் சைத்தானுடைய கொம்பு அங்கிருந்து வரும் என்று சொன்ன செய்தியைத்தான் சிறுக்கையும் விதத்தையும் ஆதரிக்கக்கூடிய தரிகா வாதிகளாக இருக்கட்டும் விதத்துவாதிகளாக இருக்கட்டும் என்ன செய்கிறார்கள் அதுதான்